அடுத்ததா பிட் மேப்ல இருக்கிற ரீசாம்பிள். அது என்னன்னா, நீங்க இமேஜ் வந்து இப்ப 200 ரெசல்யூஷன் இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க அது யூஸ் ஆகும். இப்ப நீங்க டூப்ளிகேட் எடுத்துக்கிற இமேஜ், இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பிட் மேப்ஸ்ல ரீசாம்பிள் கிளிக் பண்றீங்க. விண்டோ ஓபன் ஆகுது, இமேஜோட வித் அண்ட் ஹைட் கேட்கும். இது வந்துட்டு இன்சஸ் அதாவது யூனிட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த யூனிட் உங்களுக்கு என்ன யூனிட்மோ அதை வச்சுக்கலாம். ரெசல்யூஷன், இமேஜோட ரெசல்யூஷன் எவ்வளவு வேணுங்கிறத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 600 மாத்திக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்ப மாதிரி இருக்கு. இந்த இமேஜுக்கு இந்த இமேஜுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. கிளிக் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா ரெண்டு இமேஜுக்குள்ள டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். பிட் மேப்ஸ் மெனுல உள்ள மோடை பத்தி பார்க்க போறோம். பிட் மேப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மோட் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, கிரேஸ்கலுக்கு, டியூ டோன் இருக்கு, பேண்ட்ராய்ட் இருக்குது, ஆர்ஜிபி லேபு, சிஎம் வைகே கலர்ஸ் இருக்கு. நம்ம இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் எடுத்துக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு மோட்ல பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குறீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் வரும், லைன் ஆர்ட்டா வேணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். அடுத்தது இமேஜ்ல மோட்ல கிரே ஸ்கேல், நீ இருக்கிறது அப்படியே கிரே ஸ்கேலா கன்வெர்ட் ஆகிக்கும். அடுத்து மோட்ல டியூ டோன். இப்ப நீங்க ஜாப் எடுக்கிறீங்க, அந்த ஜாப் வந்து 2 கலர்ல பண்ணா போதும் அல்லது 3 கலர்ல பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டியூ டோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டோன் டியூ டோன் கொடுக்குறீங்க, கோடு கிளிக் பண்றீங்க, செலக்ட் பண்ணிக்கிறீங்க, டியூ டோன் ஓபன் கொடுக்குறீங்க. ப்ரிவியூ இப்போ வந்து ப்ரிவியூ மாதிரி இருக்கு. ஓகே எடுத்தீங்கன்னா டியூ டோன். இந்த மாதிரி நீங்க இந்த மோடெல்லாம் மாத்திக்கலாம்.